ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பிளான்ட்டில் லீஃபில் ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது. அது வழியாக தான் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. அண்ட் அதைத்தான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். எப்படி நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல போர்ஸ் துளைகள் வழியாக சுவிச்சு வெளியே வந்து எவாப்ரேட் ஆகுதோ, அதே மாதிரி பிளான்ட்டில் லீஃபில் ஸ்டொமேட்டா அப்படிங்கிற அந்த ஓப்பனிங் வழியாக வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன். அண்ட் இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்டொமேட்டா வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இருக்குது. அண்ட் இந்த மீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது வந்து காட் செல்ஸ். இது அதோடைய செல்வால் வெளியே இருக்கிறது. உள்ளுக்குள்ளே இந்த வந்து வேக்யூல், அண்ட் இது வந்து குளோரோபிளாஸ்ட், இது வந்து நியூக்ளியஸ். இந்த காட் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, டியூரிங் த டே டைம் அப்போது வாட்டர் வந்து இந்த காட் செல்ஸ்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ உள்ளே என்டராக என்ன ஆகுது, காட் செல்ஸ் வந்து தே வில் பிகம் அ டர்ஜிட், அதாவது வீங்கி போன மாதிரி சுவாலன் ஆகிடுது. அப்படி சுவாலன் ஆகும்போது இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுது. நம்ம ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ப்ளூரல், ஸ்டோமா அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், ஓகேவா. அண்ட் டியூரிங் த நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காட் செல்ஸை விட்டு வாட்டர் வந்து வெளியே வந்துடும், லாஸ் ஆகிடும். அப்படி வெளியே வரும்போது அந்த காட் செல்ஸ் வில் பிகம் அ ஃப்ளெசிட், சுருங்கி போன மாதிரி ஆயிரும். அண்ட் த ஸ்டொமேட்டா வில் க்ளோஸ். ஸோ ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது டியூ டு த சேஞ்ச் இன் டர்ஜிடிட்டி ஆஃப் த காட் செல்ஸ், அதாவது காட் செல்ஸ் வந்து ஸ்வாலனாக இருக்கா இல்லை ப்ளெசிட்டாக இருக்கா, அதாவது சுருங்கி போயிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகுறதும் க்ளோஸ் ஆகுறதும் இருக்குது. ஸோ ஸ்டொமேட்டா வந்து டியூரிங் த டே டைம் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ தான் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. அண்ட் ஸ்டொமேட்டா நைட் டைம் அப்போது வந்து க்ளோஸ் ஆகி இருக்கும், அந்த டைமில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ சாயில நம்ம வந்து வாட்டர் ஊற்றும் போது அந்த வாட்டரை ஃபஸ்ட்டு ரூட்டில் இருக்கக்கூடிய ரூட் ஹேர் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த ரூட்டில் இருந்து பிளான்ட்டோட அதர் பார்ட்ஸுக்கு வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா, இட் கேன் பி த்ரூ அ சைலம். இப்போ ஃபஸ்ட்டு ரூட்டில் இருக்கக்கூடிய சைலம்க்கு வருது, அப்புறம் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய சைலம்க்கு வருது, அடுத்ததாக லீஃபில் இருக்கக்கூடிய சைலம்க்கு வருது. அந்த லீஃப் வெயின்லேருந்து அடுத்ததாக எங்கே போகுதுன்னா மீசோஃபில் ஆஃப் லீவ்ஸ்க்கு வருது. அதுக்கப்புறம் அந்த லீஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டொமேட்டா வந்து இருக்குது, விச் இஸ் அ ஓப்பனிங். ஸோ வாட்ரு வந்து இதில் என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா, காட் செல்ஸ் வந்து ஸ்வாலன் ஆகும், டர்ஜிட் ஆகும். அந்த சமயம் ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகி வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது, ஓகேவா. அப்படி வாட்டர் எவாப்ரேட் ஆகும்போது, டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது டாப்பில் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது, டிரான்ஸ்பிரேஷன் புல்ல வந்து பண்ணுது. அதாவது மோர் வாட்டர் சைலம்லேருந்து இப்போது மீசோஃபில் ஆஃப் லீவ்ஸுக்கு வந்து போகுது த்ரூ அ ப்ராசஸ் கால்டு ஆஸ்மோசிஸ். அதாவது ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்து இப்போ லோ கான்சன்ட்ரேஷனை நோக்கி அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுது த்ரூ அ செமி பர்மியபிள் மெம்பரேன். இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிறது இட் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு த ரூட். அந்த ரூட்டில் அங்கே என்ன பண்ணுதுன்னா, ரூட் ஹேரை வந்து வாட்டர் நிறைய அப்சர்வ் பண்ண வைக்கிது. ஸோ ஒரு ப்ரெஷர் வந்துட்டாலே வந்து ஜைலம்லேருந்து இப்போ மியூசோஃபில் ஆஃப் லீஃபுக்கு வந்து நிறையா வாட்டர் போகுது அப்படின்னா, அடுத்து இங்கே வாட்டர் குறையும் போது மறுபடியும் வாட்டரை வந்து ரூட் ஹேர் வந்து அப்சர்வ் பண்ணுது நிறையா. இட் வில் புல் மோர் வாட்டர். ஸோ இது நிறைய அப்சர்வ் பண்ண பண்ண அடுத்து ஜைலம் ஆஃப் ரூட்லேருந்து, ஜைலம் ஆஃப் ஸ்டெம்லேருந்து, ஜைலம் ஆஃப் லீஃப்லேருந்து அடுத்தடுத்து வாட்டர் வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டிரான்ஸ்பிரேஷனை செவரல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. என்னென்ன அப்படின்னா, டெம்பரேச்சர், லைட், ஹியூமிடிட்டி அண்ட் விட் ஸ்பீட், இதெல்லாம். அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. என்னென்னா, ஸ்டொமேட்டா வந்து எவ்வளோ நம்பரில் இருக்குது, அந்த ஸ்டொமேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல, அண்ட் ஓப்பன் ஸ்டொமேட்டா எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது, அண்ட் பிளான்ட்டுக்கோட வாட்டர் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, அவைபிலிட்டி ஆஃப் வாட்டர் டு த பிளான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து, அண்ட் கெனோபி ஸ்ட்ரக்சர் எக்ஸெட்ரா இதை பொறுத்தெல்லாம். நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்பிரேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அது டிரான்ஸ்பிரேஷன் புல்ல வந்து கிரியேட் பண்ணுது இந்த டிரான்ஸ்பிரேஷன். அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தேவையான வாட்டரை வந்து சப்ளை பண்ணுது. அண்ட் சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸை எல்லா பிளான்ட்டுடைய பார்ட்டுக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எவாப்ரேஷன் மூலயமா லீஃபோட சர்ஃபேஸை வந்து கூலாக வச்சிருக்கு. அண்ட் இட் வில் கீப் த செல் டர்ஜிட் அண்ட் ஹென்ஸ் மெயின்டைன் தேயர் ஷேப். ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில். நம்ம டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன், அதில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப் ஷேர் அமோங் யூ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்.
இந்த யூனிட்ல நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட லிங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். கண் கோதாரன் செக்கிட்டேன். இந்த இயர் நான் கிளாஸ் டென் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். நான் போகக்கூடிய கிளாஸ் டென் டாபிக்ஸ் அண்ட் இது வரைக்கும் ப்ரீவியஸாக போட்ட கிளாஸ் சிக்ஸ்லேருந்து கிளாஸ் நைன் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண் கோட்டு மை சேனல் பிளேலிஸ்ட் அண்ட் செக் தேர். சயின்ஸை ஈஸியாக தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன். அப்போ தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். See you soon again in next video. Thank you for watching.